ஒன்றிய அரசின் இந்தி திணிப்பை கண்டித்து நெல்லையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய உள்துறை அலுவலர் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்தி கட்டாயமாக பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. இது தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்டு படிப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற இந்தி திணிப்பை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே பொது நுழைவுத் தேர்வு திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் இந்திய துணைக்கண்டத்தின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்ற கருத்தியலை தமிழ்நாட்டில் திணிக்கும் ஒன்றிய அரசின் முயற்சியை கண்டித்தும் ஆந்திராவில் தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் நெல்லை வழக்கறிஞர்கள் தமிழ் மன்றம் சார்பில் பாளை நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழ்மன்ற தலைவர் தலைமை வழக்கறிஞர் மணிகண்டன் தலைமை வகித்தார். முன்னாள் வக்கீல் சங்க தலைவர் செந்தில்குமார், மதிமுக மாநில சட்டத்துறை துணை செயலாளர் வழக்கறிஞர் மாசு சுதர்சன், வழக்கறிஞர்கள் ரமேஷ், அப்துல் ஜபார், மணிகண்டன் ராஜ், பேச்சிமுத்து, ஜோ ஏசுநேசன், தீன், ஜில்லா அருள், மீரான் மைதீன், சந்திரசேகர், இசக்கி பாண்டி, மகேஷ், வக்கீல் சங்க துணை செயலாளர் பாசறை பரமசிவன், திமுக வக்கீலணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன், அருள்ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் அன்னை தமிழை வழக்கு மொழியாக்கு, அலுவல் மொழியாக்கு, அலுவல் மொழியாக்கு, தமிழை அலுவல் மொழியாக்கு, திணிக்காதே 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 திணிக்காதே, இந்தியை திணிக்காதே இந்தியை திணிக்காதே 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 திணிக்காதே, ரயில்வே துறையில் ரயில்வே துறையில் இந்திய இந்தியனை திணிக்காதே இந்தியை திணிக்காதே, ரயில்வே துறையில் ரயில்வே துறையில் இந்திக்காரனை திணிக்காதே இந்திக்காரனை திணிக்காதே, தபால் துறையில் தபால் துறையில் இந்திக்காரனை திணிக்காதே. நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழி நிலைக்குழு கூட்டத்தில் இந்தியை கட்டாயமாக பயிற்று மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த அந்த பரிந்துரையை கண்டித்து, மேலும் ஆந்திர டோல்கேட்டிலே சட்ட மாணவர்களை கொடூரமாக தாக்கிய டோல்கேட் நிர்வாகத்தை கண்டித்தும் இன்றைக்கு திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சார்பில், திருநெல்வேலி வழக்கறிஞர் தமிழ் மன்றத்தின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்தி என்பது யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்தியை திணிக்கக்கூடாது என்று சொல்கின்றோம். இந்தியாவில் உள்ள 22 மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள அந்த மொழிகளை மத்திய அரசு ஒன்றிய அரசு பேணி காக்க வேண்டும். அதற்கு மாறாக இந்தியை திணிக்கின்ற முயற்சிகளில் இந்த ஒன்றிய அரசு செயல்படுமே ஆனால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அதை எதிர்த்து தமிழக மக்கள் உயிர் உள்ளவரை போராடுவார்கள், அதை வென்றெடுப்பார்கள் என்று வழக்கறிஞர்கள் சார்பாக கூறிக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் தமிழ் மன்றம் சார்பாக வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்கள் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு வேதனையான விஷயம் என்றால், இந்த தமிழ் மண்ணை அந்நியரான ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், மராட்டியர்கள் ஆண்டார்கள், தெலுங்கு படையெடுப்பில் இந்த மண் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டது, முகலாயர் படையெடுப்புக்கு ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த எல்லா எந்த காலத்திலும் இல்லாத நெருக்கடி. விடுதலை இந்தியாவில் தமிழ் மொழிக்கும் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்குமான ஒரு அச்சுறுத்தல் இந்த இப்போ நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கி அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து இந்தியை கட்டாயம் பயிற்சி மொழி ஆக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார். இந்த மொழியையும் மண்ணையும் காக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டம் அதை எங்களுக்கு தந்திருக்கிறது.
ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.